சவுத் டியூப்ல நம்ம இன்னைக்கு எங்க பயணிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நவ திருப்பதிகளில் ஒன்றான ஸ்ரீ வைகுண்டத்தில் அமைஞ்சிட்டு இருக்க ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் டெம்பிள், அங்கதான் நம்ம இன்னைக்கு பயணிக்க போறோம். இதை கள்ளபிரான் டெம்பிள் அப்படின்னு கூட பேர் சொல்லி அழைப்பாங்க. இந்த கோயிலோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயிலோட ராஜகோபுரம் அது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. இங்க வந்து நிறைய மண்டபங்கள், அந்த கல்யாண மண்டபங்கள் வந்து நிறைய அமைச்சிருந்தாங்க. எல்லாமே வந்து முற்றிலும் கற்களால், கல்லால் உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் தான். எல்லா திவ்ய தேச கோயில்களுமே இப்படிதான் இருக்கும், பட் எக்ஸ்பெஷலி இந்த கோயில் வந்து மேல் கூரில் இருந்து கீழே ஃப்ளோர்ல இருந்து பில்லர் எல்லாமே வந்து கற்களால் உருவாக்கப்பட்டது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. கோயிலோட கோபுரம் அப்படிங்கிறது வந்து 110 அடி, அந்த அவ்வளவு உயரம் உள்ள ஒரு ராஜகோபுரம். இந்த நவ திருப்பதியில இந்த கோயில்ல தான் ராஜகோபுரம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும். வேற எல்லா கோயில்கள்லயுமே பிளாட்டா இருக்க மாதிரி உள்ள என்ட்ரன்ஸ் இருக்கும், ஒரு சில கோயில்கள்ல மட்டும்தான் ராஜகோபுரம் இருக்கும். கோயில்ல வந்து நிறைய கல் மண்டபங்கள், நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா இதான் என்ட்ரன்ஸ். நம்ம உள்ள போகும்போது லெப்ட் சைட் ரைட் சைடு இரண்டு பக்கமுமே வந்து நிறைய மண்டபங்கள் இருக்கு. உள்ள வந்து அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா இருந்தது கோயில். எங்க பார்த்தாலும் வந்து கல்லால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள், அந்த மாதிரி கல்வெட்டுகள், கோயில் தூண் எல்லாமே வந்து பிரமிப்பு ஆயிக்கும் உங்களுக்கு. நிஜமாவே நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது உள்ள இருந்து நீங்க அந்த ராஜகோபுரத்தை வியூ பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான். பெருமாள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இல்லாட்டாலும் சில கோயில்கள்ல வந்து உள்ள பெருமாள் அப்படின்ற சிலை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ரீ வைகுண்டத்துல உங்களுக்கு அந்த அளவு பிரம்மாண்டமா இருக்காது, கொஞ்சம் சின்னதா உள்ள ஒரு சிலை தான் வந்து நீங்க இங்க உள்ள பார்க்க முடியும். பட் ஓவரால் வந்து கோயில் வந்து ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா வச்சிருந்தாங்க. 17th century தான் வந்து இந்த ராஜகோபுரம் அப்படிங்கிறது வந்து இங்க அமைச்சிருக்காங்க. இந்த பில்லர் எல்லாம் வந்து சின்ன சின்ன நுட்பமா வந்து வடிவமைச்சிருக்காங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகா இருந்தது. நீங்க வந்து இந்த கோயில வந்து நீங்க சுத்தி பார்த்துட்டு வரும்போது லெப்ட் சைட்ல இருக்க ஒரு யாழி மண்டபம், அதை மட்டும் கண்டிப்பா மிஸ் பண்ணிடுறாங்க. இது இல்ல, இது வந்து நம்ம போகும்போது லெப்ட் சைட்ல இருக்க ஒரு மண்டபம். நீங்க இதை முடிச்சுட்டு நம்ம கோயில் எல்லாம் உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு நம்ம வெளியே வரும்போது அந்த லெப்ட் சைட்ல அந்த ஒரு யாழி மண்டபம் இருக்குது, அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ பிரம்மாண்டமா அந்த யாழி மண்டபம் இதுதான். ஆக்சுவலி நம்ம அப்படியே வரும்போது லெப்ட் சைட்ல இருக்கு. முன்னாடி இருக்க 4 சிலைகள் ரொம்ப பிரம்மாண்டமா கல்ல செதுக்கியிருந்தாங்க. உள்ள போனீங்க அப்படின்னா வந்து இரண்டு பக்கமும் வந்து யாழி சிலை, அந்த பில்லரே வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது. எனக்கு வந்து ஓவரால் இந்த ஸ்ரீ வைகுண்டத்தில் நம்ம எல்லாமே நல்லா இருந்தது இல்லைன்னு சொல்ல, பட் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்து இந்த மண்டபம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸோ அந்த என்ட்ரன்ஸுக்கு நம்ம உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த லெப்ட் சைட்ல தான் இந்த மண்டபம் இருக்கு. நிறைய பேர் நான் பார்த்தேன் இந்த எல்லாம் அப்படியே பார்த்துட்டு சுத்தி வரும்போது இந்த மண்டபத்தை மிஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டு அப்படியே போயிட்டாங்க. ஆனா இங்கதான் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமான ஆர்கிடெக்சர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த கோயில் இங்க என்ன கோயில் இருக்குன்னு தெரியல, சாரி, பட் அந்த கோயில் வந்து பூட்டி வச்சிருந்தாங்க எதனாலன்னு தெரியல, நம்ம பார்க்க முடியல. பட் ஓவரால் வந்து நான் என்ஜாய் பண்ணேன் இந்த ஸ்ரீ வைகுண்டம் ட்ரிப்ப. நவ திருப்பதியில பெஸ்ட் சொல்லம் அப்படின்னு சொல்லலாம். ஆழ்வார் திருநா thank you.
பாப்போம் வா.